எந்த ஊருக்கு நம்ம மாடு கொண்டு போகிறோமோ மாடு கொண்டு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து தள்ளுவாடி போடுற அளவுக்கு என்ன காரணத்துக்கு அவ்வளோ டோக்கன் கொடுக்குறீங்க? பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா, ஜல்லிக்கட்டு பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு, பெரிய பெரிய கட்சிக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு, போலீஸ்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு. பணக்காரவங்களே மாடு அடைக்கணும், எங்களை மாட்டை ஏழைப்பட்டவங்க மாடு வளர்க்குறவங்க மாடு அடைக்கவே கூடாதா? ஜல்லிக்கட்டில் அடைக்கக்கூடாதா? இதே நம்ம மாடு கொண்டு போய் வாடியில் அவுத்து கட்டுனாங்க அப்படின்னா ஒரு சுத்துல கழட்டிட்டாலும் கூட அதை புடி மாடு அப்படின்றாங்க. அவர் மைக்கு பேசுறது சத்தியமா சொல்றேன், நான் தெய்வத்துக்கே அடுக்காது. ஒரு சுத்துக்கு நிற்கிற மாட்டை புடி மாடு அப்படின்றாரு மைக்கு பேசுற ஒரு சரவணங்கிறது. அதே பணக்காரவங்க மாடு கொண்டு வந்து, பெரிய பெரிய கட்சிக்காரவங்க மாடு கொண்டு வந்து அவுத்தா அவங்க மாடு மூணு சுத்துக்கு நின்னாலும் புடி மாடு இல்லை, பிரைஸ் அவங்களுக்கு கொடு அப்படின்றாங்க. நீங்களே பாருங்க, ஏழப்பட்டவங்களுக்கு என்ன மரியாதை? அது மட்டும் ஏழப்பட்ட மாட்டவங்களுக்கு மாடு கொண்டு போய் அவுக்குறவங்களுக்கு மைக்கில் பேசுகிற ஒரு சரவணை அப்படின்றவரு என்ன அறிவிக்க விட்றாரு? அதே பணக்காரவங்க மாடு போகிறப்ப என்ன அறிவிக்க விட்றாரு? நீங்களே பாருங்கள் மைக்கில் எப்படி பேசுகிறாருன்னு. அப்போ ஏன் இந்த பாகுபாடு? எஸ்பி குமார் சார் அங்கே மாடுங்க விளாண்டுச்சு, கரூர் வெள்ள விளாண்டுச்சு. அந்த மாட்டுக்கு போட்ட ப்ரைஸு ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு பிரிட்ஜு, ஒரு நாடா கட்டில், ஒரு சேர். நீங்களே பாருங்க, பிரிட்ஜா, வாஷிங் மிஷினா, கட்டுலாம், ஒரு ஏர் கூலர் ஒன்னா, ஒரு சேரா. அப்ப எங்க மாடு அந்த மாதிரி விளையாண்ட விளையாட்டு எங்க மாடு விளையாடலைங்களா? ஏழப்பட்டவங்க நம்ம பிள்ளையாட்டம் பெத்த பிள்ளையாட்டம் நாங்க வாங்கி வளர்த்து கொண்டு வர்றோம். பணக்காரவங்களுக்கு இருக்கிற மரியாதை ஏன்? ஏழை மாடு ஏழைங்க நாங்கள் மாடு கொண்டு வரப்ப எங்களுக்கு ஏன் அந்த மரியாதை இல்லை? அந்த மாட்டுகளை இங்கேருந்து கொண்டு போகிறோம், நம்ம பிள்ளையாத்தான் அதை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறோம். அதை அடிக்கிற அடி மாட்டுக்காரங்களையும் லட்டி எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க, மாட்டுகளையும் லட்டியில் எடுத்து அடிக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. பக்கத்து மாட்டுக்கார பையனை அடித்து மண்டையை உடச்சி விட்டாங்க, குடுத்தாவரம்பட்டியில் அடித்து அந்த பையனுக்கு மண்டை உடஞ்சி இப்படி ரத்தம் இப்படி ஊற்றுது, இப்படி அடித்து லட்டியில் அடித்து அந்த பையனுக்கு மண்டையை உடச்சி விட்டு ரத்தம் ஊற்றுது. மாட்டையும் போலீஸ்காரவங்க வெட்டி விட்டாங்க, மாடு போகுது. முட்டிக்காரவங்க அவங்களே மைக்கில் சொல்கிறாங்க, அடுறா மாட்டுக்காரன், அடுறா மாட்டையே, அடுறா மாட்டுக்காரன் அடித்து விரட்டுறா போடட்டும். அப்போ அப்படி பண்ணுறவங்க அப்போ எங்களை வர வச்சு என்னத்துக்கு அடிக்கிறீங்க? அப்போ அந்த ஊர் ஏன் ஜல்லிக்கட்டு நடத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். ஸ்பான்சர் கொடுத்தா தான் டோக்கன் கொடுப்பாங்களாம். ஸ்பான்சர் கொடுத்து அப்படி ஒன்று நம்ம மாடு ஒன்று அடைக்கணும்னு தேவையில்லைல்ல. போடுறேன் பாருன்னு நான் சொல்லி செல்லில் போடுறேன், நீ என்ன வேணால் போட்டுக்க, கெட்ட வார்த்தையை அப்படி சொல்லி என் கூட நீ பிடுங்க முடியாது, எப்படி வேணால் நீ போட்டுக்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ எங்களும் டோக்கன் போட்டோம், அந்த ஊரில் டோக்கன் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு 10 டோக்கன் ஒரு 100 டோக்கனுக்குள்ளே கொடுத்துட்டு மீதி டோக்கன் பூராமே காசுக்கு விற்கிறாங்க. ஒரு டோக்கன் கேட்க போனோம்னா 2000-3000. கொசோ வீட்டில் என்னைய கேட்ட கேள்வி கொஞ்சம் 9 அட்டூழியம் தான் நடக்குது எல்லாமே. எல்லா ஊர்லேயுமே டோக்கன் காசுக்கு விற்கிறாங்க. காசு கூட டோக்கன் தர்றேன், இல்லை ஸ்பான்சர் கொடு. போடுவாங்க, சைக்கிள் போடுவாங்க, பீரோ போடுவாங்க, ஸ்டீல் கட்டில் போடுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு யாரும் மாடு கொண்டு போகலை. ஏ மாடு கெளரவம் எனக்கு பேருக்கு தான் நம்ம மாடு கொண்டு போகிறோம். மணப்பாறை மாடு சந்தைக்கு பார்த்தாக்கா வாரம் வர்ற காளைக பிள்ளையாட்டை வளர்த்துப்பிட்டு அந்த மாட்டுகளை கறிக்கி தள்ளுறாங்க. போய் வெட்டுக்கு போய் நிற்கிற மாடுகளை பார்த்தா கன்று தனியை வடிச்சுக்கிட்டு காளையை நிற்கிது, கறிக்கி வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பாரம்பரிய முறைப்படி ஒரு வேஸ்ட் துண்டு கூட கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள், ஆனால் முறைப்படி நடத்த சொல்லுங்கள். யாருக்கு மாட்டுக்காரவங்களையும் அடிக்காமல் மாடுகளையும் துன்புறுத்தாமல் நல்லபடியாக அவுத்து நல்லபடியாக இது பண்ண வைங்க. காது போதுங்க. நம்ம மாட்டை ஒருத்தர் சொல்கிறான், நான் மாட்டை மேலே கொடுத்துட்டு வெளியில் வர்றேன், கொடுத்தா ஆரம்பிட்டியில் ஓ மாட்டை கட்டுறதுக்கு தான் அந்த பேஜ்லேயே இறங்குனேன். அப்படி சொன்னாங்களா? நான் வாடிக்குள்ளேருந்து வெளியில் வர்றேன், மாட்டை மேலே கைத்தை கொடுத்துட்டு வாடிக்குட்டிலேருந்து வெளியில் வர்றேன், என்கிட்ட அடிவாடியில் நிற்கிறேன், அங்கிட்ட ரெப்சைட் நிற்கிற பையன் என்கிட்ட சொல்கிறான், ஓ மாட்டை கட்டுறதுக்கு தான் அந்த பேஜ்லேயே நான் மாட்டேன், நான் இறங்குனே ஓ மாட்டை நான் கட்டாமல் விடமாட்டேன். கட்டுப்பா தம்பி, நான் எதுவுமே சொல்லலை, மாட்டு திறமை மனுஷன் திறமை, கட்டுப்பா தம்பின்னு தான் வெளில வந்தேன். அதே மாட்டை உளுந்த செகண்டில் முதல தூக்கி எரிஞ்சதே அவனை தான் இருந்துச்சு. சொன்ன மாட்டமே கட்டினா, அடிவாடியிலே கட்டுனா, அப்படி தூக்கிட்டு வந்து இப்படி திரும்பினோடனே முதல் அதை தூக்கி ஒரே தூக்கம் அவனை தான் இருந்துச்சு. அடுத்த ஒருத்தையும் உளுந்தேன், அவனையும் தூக்கி இருந்துச்சு. அடுத்த ஒருத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஏந்தி விட்டு அப்படியே தொங்க ஓட்டமாக போயிடுச்சு. சந்தோஷம் ரொம்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வாங்கிட்டு நான் அப்படியே சாடு சந்தோஷமாக போயிட்டேங்க்கா. அளவு கடந்த சந்தோஷம். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்கிறீங்களாக்கா? மாடு கொண்டு எந்த ஊருக்கு நம்ம மாடு கொண்டு போகிறோமோ மாடு கொண்டு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். கொஞ்சம் கூட போலீஸ்காரங்கள்ட்டையும் மாதிரி திருநங்கன்னு மட்டும் நான் சொல்லலை,
ஆண் கொண்டு போனாலும் சரி, பெண்கள் கொண்டு போனாலும் சரி, திருநங்கைகள் கொண்டு போனாலும் சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடு வாங்குகிறோம், எப்படி நம்ம பிள்ளையாட்டை வளர்க்குறோம், நம்ம வீட்டில் ஒரு ஆளாட்டம் தான் நம்ம மாடு வளர்க்குறோம், அதை எப்படி ரெடி பண்ணி வளர்த்து எடுத்து நம்ம சோறு தின் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடாமையும் அதுக்கு நம்ம பிள்ளையாட்டை வளர்த்து தீவனம் வாங்கி போட்டு வளர்த்து கொடுத்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போகிறோம், அந்த மாட்டுகளை இங்கேருந்து கொண்டு போகிறோம், நம்ம பிள்ளையாத்தான் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறோம், அதை அடிக்கிற அடி அவங்க படுற அட்டூழியக்கா ரொம்ப அட்டூழியம் சொல்ல முடியல. மாட்டுக்காரங்களையும் லட்டி எடுத்து அடி அடினு அடிக்கிறாங்க, மாட்டுகளையும் லட்டியில் எடுத்து அடிக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்கக்கா. எல்லாத்தையுமே மதிக்கணும், எல்லாத்துக்கும் மாடு கொண்டு. அந்த ஊருக்காரங்க கமிட்டிக்காரவங்க அவங்களே மைக்கில் சொல்கிறாங்க, ஆடுறா மாட்டுக்காரன் ஆடுறா, ஆடுறா மாட்டையே ஆடுறா, மாட்டுக்காரன் அடித்து விரட்டுறா ஓடட்டும். அப்போ அப்படி பண்ணுறவங்க அப்போ எங்களை வர வச்சு என்னத்துக்கு அடிக்கிறீங்க? அப்போ அந்த ஊர் ஏன் ஜல்லிக்கட்டு நடத்துறீங்கன்னு நான் கேட்குறேன், ஏன் நடத்துறீங்க? பட் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டா மாட்டு உரிமையாளர்கள் மேல தப்பு இருக்கு, ஏன்னா கட்டுவாடி வந்துட்டு அவங்க போடுறாங்க, ஒரு மாட்டு உரிமையாளர்கள்னாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. இல்லைங்கா தெரியுது, நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. தள்ளுவாடி போ, அப்ப நீங்க வந்து தள்ளுவாடி போடுற அளவுக்கு என்ன காரணத்துக்கு அவ்வளவு டோக்கன் கொடுக்குறீங்க? 500 மாடுக்கு டோக்கன் கொடுங்க, டோக்கன் பிரகாரம் விடுங்க. என்னத்துக்கு 600 மாடு 700 மாடுன்னு டோக்கன் கொடுக்குறீங்க? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்ம டோக்கன் லாங்கா இருக்கே, நம்ம இப்ப என்னையே மட்டுமே எவ்வளோ பேர் நம்ம மாடை அடைச்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க. அப்போ இப்போ 1 நம்பர் டோக்கன், 2 நம்பர் டோக்கன், 3 நம்பர் டோக்கன் இருக்குது, அதை அவங்க நீட்டாக கொண்டு போய் டோக்கன் பிரகாரம் ஃபஸ்ட்டில் உள்ளவங்களாம் அடைச்சிட்டு நீட்டாக கொண்டு போய் அவங்க மாடை கட்டிடுவாங்க. 500 600 இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்ம மாடை அடைக்க முடியுமோ முடியாதோ என்னமோண்ட அவங்க என்ன பண்ணுவோம், முடிஞ்சிருமே வேடிக்கை தான். இப்போ முன்னெல்லாம் வந்து 4 to 5 மணி வரைக்கும் வேடிக்கை நடந்துச்சு, அப்போ பழைய முறைப்படி நடந்தப்போ 6 மணி வரைக்கும் கூட வேடிக்கை நடந்துச்சு. என்னுடைய வயசு, எனக்கு வந்து இப்போ 34 வயசு ஆகுது, என் வயசுக்கு நான் சொல்கிறேன், அப்போல்லாம் வந்து 6 மணி வரைக்கும் வேடிக்கை நடந்துச்சு, இப்போல்லாம் 2 to 3 மணி ஆனாலே வேடிக்கை நிப்பாட்டிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாட்டுக்காரவங்க? ஐயோ நம்ம மாடை அடைக்காம முடியாமல் போயிருமோ அப்படின்ட்டு பயத்தில், எப்படின்னா மாட்டுக்காரவங்க யாருமே வந்து வேணுக்குனே பண்ணலை, ஒரு பயத்தில் நம்ம மாடை அடைக்கணும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஏற்றுறது அப்படி உடச்சி தள்ளுபடி ஆயிரு. அது அதாவதுங்கக்கா நம்ம மாட்டுக்காரவங்கள மட்டும் குறை சொல்லக்கூடாது, அந்த ஊருக்காரவங்க கமிட்டிக்காரவங்க திருவிழா நடத்துகிறவங்க டோக்கன் கொடுக்குறவங்க நம்ம ஊருக்கு இவ்வளோ நேரம் டைமிங்கு, இந்த டைமிங்கில் எத்தனை மாடை அடைக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்குற முடிகிற அளவுக்கு அவங்க டோக்கன் கொடுக்கணும், அப்போ சிறப்பாக இருக்கும். நம்ம மாட்டுக்காரவங்களும் தள்ளுபடி போட்டு உடச்சி ஏற்ற தேவையில்லை, ஊர்க்காரங்களும் கஷ்டப்படணுங்கிற தேவை கிடையாது. நீட்ரெஸ்ஸாக மாடு டோக்கன் பிரகாரம் ஒரு மாடாக அடைச்சி நீட்ரெஸ்ஸாக நம்மளுக்கும் கெட்ட பேர் இல்லாமல் அந்த ஊருக்கும் கெட்ட பேர் இல்லாமல் நல்லபடியாக அடைச்சிட்டு வரலாம். இதை அந்த ஊர்க்காரங்க எந்த ஊர் ஜல்லிக்கட்டு வச்சாலும் கமிட்டிக்காரங்க ஊர்க்காரங்க பண்ணணும். இவங்களே என்ன பண்ணுறாங்க, இவங்களே இவ்வளோ டோக்கனை கொடுத்துட்றாங்க, கொடுத்து விட்டு கொண்டு போகிறவங்களே இவங்களே கொண்டு வர சொல்லி அடுறா மாட்டுக்காரன், அந்த மாட்டுக்காரன் அடுறா அடுறா மாட்டாடுறா மூக்குடாங்கத்தை வெட்டி விட்றா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஒரு பையனை, நான் ஏன் பக்கத்து மாட்டுக்கார பையனை அடித்து மண்டையை உடச்சி விட்டாங்க, குடுத்தாவரம்பட்டியில் அடித்து அந்த பையனுக்கு மண்டை உடஞ்சி இப்படி ரத்தம் இப்படி ஊற்றுது, இப்படி அடித்து லட்டியில் அடித்து அந்த பையனுக்கு மண்டையை உடச்சி விட்டு ரத்தம் ஊற்றுது, மாட்டையும் போலீஸ்காரங்க வெட்டி விட்டாங்க மாடு போகுது. அது மாட்டை என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர் கொடுத்தா தான் டோக்கன் கொடுப்பாங்களாம். ஸ்பான்சர் கொடுத்து அப்படி ஒன்று நம்ம மாடு ஒன்று அடைக்கணும்னு தேவையில்லைல்ல, அப்போ ஏன் ஜல்லிக்கட்டு? அதைத்தான் நான் கேட்டேன். கொசோபட்டியில் நடந்த பிரச்சனை அதுதான். என்னைய வந்து போடி வாடி அவ தான் இவ தான் அந்த ஊருக்காரவங்க கமிட்டிக்காரவங்க அந்த ஊர் மணியாருன்றவர் அவ்வளோ இழி. அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன், லைவ் போடுறேன் பாருன்னு நான் சொல்லி செல்லில் போடுறேன், நீ என்ன வேணால் போட்டுக்க, கெட்ட வார்த்தை அப்படி சொல்லி கூட நீ பிடுங்க முடியாது, எப்படி வேணால் நீ போட்டுக்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஏங்க நீங்கள் ஸ்பான்சர் கொடுத்தா தான், 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் அந்த 2 டோக்கன் தர்றீங்கிறவங்க, அப்படி ஒன்று எங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் வாங்கி கொடுத்து நாங்கள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடு அடைக்கணும் தேவையில்லைங்க. அப்போ என்னதுக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டு வைக்கிறீங்க? ஒரு டோக்கன் ஒன்று இங்கேருந்து டோக்கன் தர்றேன்னு வர சொல்கிறாங்க, நாங்கள் டிடியிலேருந்து எங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லேருந்து ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பேருக்கு நாங்களும் டோக்கன் போட்டோம், அந்த ஊரில் டோக்கன் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு 10 டோக்கன் ஒரு 100 டோக்கனுக்குள்ளே கொடுத்துட்டு மீதி டோக்கன் பூராமே காசுக்கு விற்கிறாங்க. ஒரு டோக்கன் கேட்க போனோம்னா 2000 3000 பேச பேச என்னுடைய ஆதங்க. அப்படி நடக்கிற கொடுமைகள், ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு நடக்கிற கொடுமை, அங்கே பண்ணுற இதெல்லாம் வந்து சொல்கிறப்ப இந்த பிள்ளம்மநாயக்கம்பட்டி, இந்த கொசவப்பட்டி,
இந்த ரெண்டு ஊரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இது அடி. இந்த கொசோபட்டியில் ரொம்ப அட்டுவலை. நீ 2000 கொடு, உனக்கு 2 டோக்கன் வேணுமா? ஒரு டோக்கனுக்கு 2000 ரூபா, 4000 ரூபா கொடு டோக்கன் வாங்கிக்க. அப்போ இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த இப்போ நம்ம ரீசெண்டாக முடக்கத்தான் மணின்னு ஒரு அண்ணன் பேட்டி எடுத்தவ சொல்லியிருப்பாரு, இப்போ இருக்கிற ஜல்லிக்கட்டு சூதாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடக்கத்தான் மணி அண்ணனுக்குமே இங்கே எல்லாமே நடக்கிற கொடுன்னு அந்த அண்ணனுக்கே தெரியுமே, அதனால தான் அவங்க எடுத்து போடுறாங்க இப்படிலாம் அட்டுவலியா. சூதாட்டம் இந்த ஓப்பனாக சொல்கிற, ஏன் இது மறைச்சிக்கிட்டு முடக்கத்தான் மணியான்னு சொல்கிறது பேசுறது பூராமே எல்லாமே இப்போ உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அந்த அட்டூழியம் தான் நடக்குது எல்லாமே. எல்லா ஊர்லேயுமே டோக்கன் காசுக்கு விற்கிறாங்க. காசு கொடு டோக்கன் தர்றேன், இல்லை ஸ்பான்சர் கொடு, ஸ்பான்சர் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ப்ரைஸ் வாங்கி கொடு, உனக்கு டோக்கன் பண்ணுறேன். கொசவப்பட்டியில் அவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறாங்க, அடிக்க வர்றாங்க கொசவப்பட்டியில். நான் கேட்குறதுக்கு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க கொசவப்பட்டியில். என்னையை கேட்ட கேள்வி கொஞ்சம் 9 9 அப்படின்னு என்னைய கொசவப்பட்டியில் அவங்க அந்த ஊருக்காரங்க மணியாருன்றவர், கோல்காரரு மணியாருன்றவர் என்னை கேட்ட கேள்வி அவ்வளோ வார்த்தை டோக்கனே கொடுக்க முடியாது. நான் 3 வருஷம் தொடர்ந்து கொசவடிக்கு மாடு கொண்டு போயிருக்கேன், 3 வருஷமே எனக்கு மரியாதை கிடையாது. 3 வருஷமே எனக்கு அவங்க டோக்கனே கொடுக்கல ஊர் மூலியமாக. சான ஊர் தான் எல்லாமே, அதெல்லாம் ரைட்டு தான். மாடு கொண்டு வர்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அங்கே? அங்கே உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறீங்களாக்கா, இல்லை மாட்டு உரிமையாளர்களுக்கு? நான் வந்து எப்படின்னா என்னையுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், என்னையுன்னு மட்டும்லாம் நான் சொல்ல மாட்டேன், அனைத்து பேத்துக்குமே. ஏன்னா வந்து நம்ம மட்டும் மாடு வளர்க்கலை, எல்லா பேருமே நம்மளை மாட்டை வளர்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க பெருங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லை, பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா, ஜல்லிக்கட்டு பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு, பெரிய பெரிய கட்சிக்காரங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு, போலீஸ்காரங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு. போலீஸ்காரங்க 50 50 டோக்கன் ஊர் ஊருக்கு பந்தோபஸ்துக்கு வர்றாங்க அப்படின்னா, எனக்கு 100 டோக்கன் 50 டோக்கன் கொடுத்துரு, அப்போ தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு வைக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 டோக்கன் 100 டோக்கன் போலீஸ்காரங்க வாங்கிக்கிட்டு டோக்கன் பூரா விற்கிறாங்க, போலீஸ்காரங்க விற்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு என்ன இது? எப்படி போலீஸ்காரங்களுக்கு 50 டோக்கன் 100 டோக்கன் எப்படி போலீஸ்காரங்களுக்கு போகுது? எப்படி விற்கிறாங்க போலீஸ்காரங்க? அப்போ நீங்கள் போலீஸ்காரங்க விற்கிறதுக்கு நீங்களே ஊருக்காரங்களே டோக்கன் பூரா வீங்க. எல்லா மாட்டுக்காரங்களுக்கு ஏன் பேருக்கு ஒரு 10 பேத்துக்கு வந்து டோக்கனை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மீதியாக விற்கிறீங்க? எல்லா பேத்துக்குமே வீங்க. ஏன் அப்போ பணக்காரவங்களையே மாடு அடைக்கணும்? எங்களை மாட்டை ஏழைப்பட்டவங்க மாடு வளர்க்குறவங்க மாடு அடைக்கவே கூடாதா? ஜல்லிக்கட்டில் அடைக்கக்கூடாதா? வளர்க்கக்கூடாதா மாடு? அதுவும் நல்லா பார்த்துக்குங்கக்கா. நாங்கள் யாருமே வந்து இப்போ மாடு வளர்க்குறவங்க எல்லா பேருமே வந்து இவங்க இந்த ப்ரைஸ் போடுவாங்க, சைக்கிள் போடுவாங்க, பீரோ போடுவாங்க, ஸ்டீல் கட்டில் போடுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு யாரும் மாடு கொண்டு போகலை. ஏன் மாடு கெளரவம் எனக்கு பேருக்கு தான் நம்ம மாடு கொண்டு போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இதை வந்து சொல்லணும்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் பரிசு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பிரைஸ் மாடுக்கு போட மாட்டேங்கிறாங்கன்னு போறாமையில நான் சொல்ல கிடையாது, என்னுடைய ஆரங்கத்தை சொல்கிறேன். பெரிய பெரிய மாடுக இதே நம்ம மாடு கொண்டு போய் வாடியில் அவுத்து கட்டுனாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுல கழட்டிட்டாலும் கூட அதை புடி மாடு அப்படின்றாங்க, அதை புடி மாடு அப்படின்றாங்க. நம்ம இதே மாட்டோம் பெரிய பெரிய ஆளுங்க பணக்காரவங்க இது மாட்டோம் மாடு கொண்டு போய் அவங்க அவுத்தாங்க அப்படின்னா, அவங்க மாடு 3 சுத்துக்கு 4 சுத்துக்கு நின்னாலும் கூட கட்டினாலும் கூட அது புடி மாடு இல்லை. நம்மளை மாட்டை ஏழைப்பட்டவங்க மாடு கொண்டு போனோம் அப்படின்னா 1 சுத்து 2 சுத்துக்கு நின்னால புடி மாடு அப்படின்றாங்க, அந்த மாட்டுக்கு ப்ரைஸே போடுறதில்லை. பெரிய பெரிய பணக்காரவங்க மாடு கொண்டு போனால் அவங்க மாட்டுக்கு போடுற ப்ரைஸை மட்டும் பாருங்கள், சைக்கிளாக பீரோவாக ஸ்டீல் கட்டுலாம் என்ன படுது அந்த மாடு? என்ன தொழில் இருக்குது பணக்காரன் கொண்டு வர்ற மாட்டுக்கு? என்ன தொழில் இருக்குது? இதே ஏழைப்பட்டவங்க மாட்டை எங்கள் மாட்டை அவுக்குறோம், எங்கள் மாட்டு திறமையும் பார்க்கட்டும், பணக்காரவங்க மாடு கொண்டு வர்றவங்க மாட்டு திறமையும் அவங்க மாட்டு திறமையும் பார்க்கட்டும், நீங்களே பாருங்கள். அதே மாட்டை மைக்கு பேசுகிறவர் அந்த சரவணன் மைக்கு பேசுகிறாரு பாருங்க, அவர் வந்து தப்பான அறிவிக்கை தான் அறிவிக்கிறார். அவர் மைக்கு பேசுகிறது சத்தியமாக சொல்கிறேன் நான், தெய்வத்துக்கே அடுக்காது. 1 சுத்துக்கு நிற்கிற மாட்டை புடி மாடு அப்படின்றாரு மைக்கு பேசுகிற ஒரு சரவணங்கிறது. அதே பணக்காரவங்க மாடு கொண்டு வந்து பெரிய பெரிய கட்சிக்காரவங்க மாடு கொண்டு வந்து அவுத்தா அவங்க மாடு 3 சுத்துக்குனாலும் புடி மாடு இல்லை, ப்ரைஸ் அவங்களுக்கு கொடு அப்படின்றாங்க. இது என்ன கணக்கு? அப்போ நீ வந்து பணக்காரவங்களுக்கு ஒரு பேச்சு, ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு பேச்சு, ஏன் என்னத்துக்கு மைக்கில் அப்படி அலௌன்ஸ் பண்ணுற? எல்லா பேத்துக்கும் ஒரே இதாக பண்ணு. மாட்டை பொறுத்தளவுக்கு 3 சுத்துக்கு நிற்கணும், நின்னா நீ புடி மாடுன்னு சொல். 1 சுத்தில் கழட்டுற மாடை, 2 சுத்தில் கழட்டுற மாடை நீயே புடி மாடுன்னு சொல்கிற? ஐயா நாங்கள் ப்ரைஸுக்கு ஆசைப்பட்டு மாடு கொண்டு வரல, எங்கள் மாடு பேருக்கொசரம் தான், எங்கள் ஊர் பேர் வழங்கணும், எங்கள் பேருக்கு ஒசரம் தான் நாங்கள் மாடு ஜல்லிட்டு கொண்டு வர்றோம். நீ என் மாட்டுக்கு ப்ரைஸே போட வேணாம், பழைய முறைப்படி என் மாட்டுக்கு வேஸ்ட்டு துண்டை கொடு, நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாங்கிட்டு வரோம்.
ஆனா எங்க மாடு புடி மாடா இல்ல புடி மாடுன்னு இல்லாத மாட்ட நீயே புடி மாடுன்னு சொல்ற ஒரு சுத்துல அங்கிட்டு கழட்டுற மாடு புடி மாடா அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க இன்னும் பாருங்க இன்னும் ஜல்லிக்கட்டு எவ்வளவோ இருக்குது, நீங்களே எல்லா ஊரும் போவீங்க, நீங்களே பாருங்க ஏழப்பட்டவங்களுக்கு என்ன மரியாதை. அது மட்டும் ஏழப்பட்ட மாட்டவங்களுக்கு மாடு கொண்டு போய் அவுக்குறவங்களுக்கு மைக்கில் பேசுகிற ஒரு சரவணை அப்படின்றவர் என்ன அறிவிக்க விட்றாரு, அதே பணக்காரவங்க மாடு போகிறப்ப என்ன அறிவிக்க விட்றாரு, நீங்களே பாருங்கள் மைக்கில் எப்படி பேசுகிறாருன்னு. அப்போ ஏன் இந்த பாகுபாடு? ஏழப்பட்டவங்க நம்ம பிள்ளையாட்டம் பெத்த பிள்ளையாட்டம் நாங்கள் வாங்கி வளர்த்து கொண்டு வர்றோம், பணக்காரவங்களுக்கு இருக்கிற மரியாதை ஏன், ஏழை மாடு ஏழைங்க நாங்கள் மாடு கொண்டு வரப்போ எங்களுக்கு ஏன் அந்த மரியாதை இல்லை? அப்போ பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டா? அதைத்தான் நான் கேட்குறேன். நான் அப்படி பண்ணுறாங்க என்ன காரணத்துக்கு பண்ணுறீங்க? ஏன் ஏன் ஏழப்பட்டவங்க இப்போ மாடை வளர்க்கக்கூடாது? அப்போ நீங்கள் பணக்காரவங்களாக சேர்ந்து ஜல்லிட்டு வச்சுக்கோங்க, உங்கள் மாட்டுக்களே அவுத்துக்கோங்க. ஏழப்பட்டவங்க மாடு வேளாங்கிறீங்களா? பணக்காரவங்க மாட்டையே வச்சு அவுத்துக்கோங்க, பணக்காரவங்களை வச்சு ஜல்லிக்கட்டு நடத்திக்கோங்க. எந்த நோட்டீஸும் விடாதீங்க, ஊர் ஊர் கொண்டு வந்து டோக்கன் தர்றேன், ஊர் ஊர் கொண்டு வந்து மாடை பார்த்துட்டு பார்க்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வர்றதும் தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரிய மாட்றாங்க. ஒரு பேருக்கு ஒரு அஞ்சு மாடு நாலு மாடுக்கு டோக்கனை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ மற்ற மாடு எங்கள் ஊரில் மட்டுமே 250 மாடு இருக்குது, பெரிய மாடு மட்டுமே எங்கள் ஊரில் கருங்குளம் கிராமத்தில் 250 பெரிய காளைகள் மட்டும், 250 காளைகள் இருக்குது. கண்டுகளை சேர்க்காம மாடு மட்டும் எங்கள் ஊரில் மட்டும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வந்து உங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் பார்க்க வைக்க வர்றோம், டோக்கன் இங்கே கொடுக்க வர்றோம்னு சொல்கிறீங்க, நீங்கள் 250 மாடு கொடுத்துருவீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய கை ஆளுகளுக்காக பார்த்து நீங்கள் டோக்கனை கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நாங்கள் மற்றவங்க மாடு வளர்க்குறவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்? சரி இங்கே இப்படி அட்டூழியம் பண்ணுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு திருப்பி நாங்கள் டிடியெல்லாம் எடுத்துக்கிட்டு மேனக்கட்டுக்கு வண்டிக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு பார்க்க பெட்ரோல் போட்டு அந்த ஊருக்கு டோக்கன் கேட்க போனால் உங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் டோக்கன் கொடுத்துட்டோம். நான் கேட்குறேன், எங்கள் ஊருக்கு வந்து டோக்கன் நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் நான் ஏன் மாடு என்கிட்ட 5 மாடு இருக்குது, எனக்கு டோக்கனே ஒரு டோக்கன் கூட வரல, உங்கள் ஊருக்காரங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அப்போ பெரியவங்க தான் மாடு வச்சுருக்காங்களா? யாருமே டோக்கன் கொடுக்கலேம்பாங்க. அவங்க கேட்டால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் இங்கே யாருமே வந்து டோக்கனெல்லாம் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட வந்து கொடுத்தீங்க? அப்போ பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு. எங்களை மாட்ட ஏழைப்பாளைய ஜல்லிக்கட்டு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத மாட்ட நடக்குதுங்கக்கா. இது நல்லபடியாக வைக்கணும். எந்த ஊரில் ஜல்லிக்கட்டு வச்சாலும் மாடு கொண்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை வேணும். 500 மாடுக்கு மட்டும் டோக்கன் கொடுங்க, இல்லை 300 மாடுக்கு மட்டும் டோக்கன் கொடுங்க, டோக்கன் வருஷப்படி போடட்டும். நீங்கள் இவங்க ஊருக்காரவங்க பண்ணுற தப்புனானதான் மாட்டுக்காரங்க தப்பு. நான் மாட்டுக்காரங்களையும் பெருமையாக சொல்ல மாட்டேன், மாட்டுக்காரங்களும் தப்பு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல. இவங்க முறைப்படி முறையாக டோக்கன் கொடுத்து இப்படி பண்ணுனா ஏன் மாட்டுக்காரவங்களும் அந்த தப்பு பண்ண போகிறாங்க? இவங்க பண்ணுற தப்புனால தானே அவங்க ஐயோ லாங்கில் உள்ள டோக்கனை கொடுத்துட்டு நம்ம மாடை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதான்னு தானே எல்லாம் ஒரு இதில் தானே நம்ம மாடை அடைச்சி பேரோடு வரணும்னு உடச்சி ஏற்றுறாங்க, ஏற்ற பார்க்குறாங்க. அப்போ இந்த ஊருக்காரங்க ஏன் அவ்வளோ டோக்கன் போடுறாங்க, என்னத்துக்கு கொடுக்குறாங்க? கம்மியாக உன் ஊரில் எந்த அளவுக்கு எவ்வளோ மாடை அவுக்க முடியும்னு உனக்கு தெரியுமில்ல, எவ்வளோ நேரம் டைமிங் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியுமில்ல. அப்போ அந்தளவு அடைங்க, அந்தளவுக்கு டோக்கன் கொடுங்க, அடைங்க. சிறப்பாக பேருமில்ல உங்கள் ஊர், உங்கள் ஊர் பேர் நல்லா வந்துடும். மாட்டுக்காரவங்களுக்கு நாங்களும் 5000 4000 இப்போ கிட்டக்க உள்ள ஊருக்காரவங்களுக்கு வாடகை கம்மியாக வரும். சேலம் அந்த பக்கத்துலாம் எவ்வளோ பேர் மாடு கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து அடைக்க முடியாமல் அன்னைக்கெல்லாம் குடத்தாவரம்பட்டியில் சேலம் தம்மம்பட்டியிலேருந்து மாடு கொண்டு வந்துருக்குறாங்க. கொண்டு வந்து மாடு 2 மாடு கொண்டு வந்தாங்க, 2 அவுக்க முடியல, அப்படியே கன்று தனியை வடிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து மாடு கொண்டு வந்து எங்களால் 1 மாடு கூட அவுக்க முடியல. அவுக்காத மாட்டுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரை தூக்கி கொடுக்குறாங்கன்ட்டு அவ்வளோ வாடகையை போட்டு ஏற்றிட்டு வந்து அடைக்க முடியாமல் போகிறாங்க. அவங்க என்ன அங்கேருந்து ப்ரைஸுக்கு நீ போகிற இந்த 10 ரூபா பிளாஸ்டிக் சேருக்கோசரம் யாரும் ஆசைப்பட்டாங்கிறது மாடு கொண்டு வர்றாங்க. நம்ம மாடு பேரோடு வரணும், நம்ம மாட்டுக்கு நல்லா அவுத்து பேரோடு வரணும், என் மாடு இப்படி வந்துச்சுன்னு அந்த கெவுருமா சொல்கிறதுக்கு தான் மாடு கொண்டு வர்றாங்க. அது கூட இந்த ஊருக்காரங்களுக்கு ஜல்லிக்கட்டு வைக்கிறவங்களுக்கு ஊருக்காரங்களுக்கு தெரியலையே. அதே மாட்டோம்க்கா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற மாட்டுக்காரங்களுக்கு பூரா நல்ல நல்ல ப்ரைஸாக போடுறாங்கக்கா. நான் வந்து ப்ரைஸுக்கு ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லலை, இப்போயும் சொல்கிறேன். நான் எங்கள் மாடுன்னு கொண்டு போய் அவுத்தா ப்ரைஸு போடுறதுக்கே வேலை இல்லை, பேருக்கு அண்டாஞ்சட்டி குண்டாஞ்சட்டி. எங்களுக்கு வந்து கெவுரு வந்து என் மாடு இந்த ஊரில் போய் அவுத்தா அந்த பொருள் வாங்கிட்டு வச்சு கெவுருமா நாங்கள் கொண்டு வரணும், நாங்கள் அதுக்கு தான் ஆசைப்பட்டு கொண்டு போகிறோம். எவ்வளோ சொல்ல, நாங்கள் 5000 10000 கூட நாங்கள் செலவழித்து கொண்டு வர்றோம், நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் ஊரில் ப்ரைஸ் போடுறீங்களா? எவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் கொண்டு போகிறோம், நாங்கள் எங்கள் மாட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, வண்டி வாடகை எவ்வளோ செலவாகுது, கூட கூட்டிகிட்டு வர்ற பசங்களுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம். அவ்வளோ பரிசில் கூட வேறுபாடு இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக பரிசில் கூட கண்டிப்பாக வேறுபாடு இருக்குதுங்கக்கா. அதை நான் தான் சொல்கிறீங்களேங்கக்கா, உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்ல மறைக்காமல். பணக்காரவங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு, ஏழைகளுக்கு ஜல்லிக்கட்டு இல்லை.
இப்போ அவங்க நான் சொல்கிறேன், அவங்க எஸ்மி குமார் சார் கோவப்படக்கூடாதுங்க சார், நான் வந்து ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன், கோவப்படக்கூடாதுங்க சார், நீங்கள் கோவிச்சுக்காதீங்க. கையே மாடு அங்கே நல்லா தான் விளாண்டுச்சு மாடு. ஏ மாட்டுக்கு போட்ட பிரைஸு ஒரு நாடாக்கட்டில் ஒரு அண்டா, ஒரு தங்க காசு, ஒரு பேக்கு, ஒரு சேர். அதே மாட்டை எஸ்பி குமார் சார் அங்கே மாடு அங்கே விளாண்டுச்சு, கரூர் வெள்ளை விளாண்டுச்சு. அந்த மாட்டுக்கு போட்ட பிரைஸு ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு நாடாக்கட்டில், ஒரு சேர். நீங்களே பாருங்கள், ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா, கட்டுலா, ஒரு ஏர் கூலர் ஒன்றா, ஒரு சேரா. அப்போ எங்கள் மாடு அந்த மாதிரி விளாண்ட விளையாட்டு எங்கள் மாடு விளாட்லைங்களா? நான் கேட்குறோம், பரிசுலே அப்படி டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. நாங்கள் வந்து எஸ்மி குமார் சாரை வந்து நான் குறை சொல்லைங்க சார், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, உங்களை நான் குறை சொல்ல, அந்த ஊர்க்காரங்களை தாங்க சார் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்கங்க சார், நான் உங்களை சொல்லலை, நான் அந்த ஊர்க்காரங்களை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படி பண்ணுறாங்க. அப்போ பெரியவங்க பெரிய பெரிய கட்சிக்காரங்களுக்கு தான் மரியாதை, பெரிய கட்சிக்காரங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. அதனாலே மாட்டுக்காரவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்போ நம்ம மாடு பிள்ளையாட்டை வளர்த்து எடுத்து இவ்வளோ பெரிய மாடாக்கி நம்ம மாடையும் போய் அடைக்க முடியாமல் வீட்லேயும் தீனி இல்லாமல் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவாங்க? இப்போ மாட்டுக்காரவங்க கொண்டு போய் கறிக்கு வித்துடுறாங்க. மணப்பாறை மாடு சந்தைக்கு பார்த்தாக்கா வாரம் வாரம் வர்ற காளைங்க பிள்ளையாட்டை வளர்த்துக்கிட்டு அந்த மாட்டுகளை கறிக்கு தள்ளுறாங்க. போய் வெட்டுக்கு போய் நிற்கிற மாடுகளை பார்த்தா கன்று தண்ணியை வடிச்சுக்கிட்டு காளையை நிற்கிது, கறிக்கு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அந்த மாடுகள் கண்ணில் கன்று தண்ணி ஊற்றுது அவ்வளோவா. எப்படி வளர்த்துருப்பாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மாட்டுகளை, நம்ம சந்தையில் போய் பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப மனவேதனையாக இருக்குது பார்க்குறப்ப. அப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறவங்க ஒழுங்காக நடத்துனா ஏன் காளைகள்லாம் வெட்டுக்கு போகுது, என்ன காரணத்துக்கு போகுது? போகாதே, நீங்கள் இப்போ ஒழுங்காக நடத்துங்க ஜல்லிக்கட்டு, அப்போ எந்த காளைக்கும் இதாகாது இல்லை. அதுதான் ஊர்க்காரங்க பண்ணுற தப்பு. ஜல்லிக்கட்டை முறைப்படி நடத்தணும், மரியாதை கொடுக்கணும். போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப அவங்க கைக்கு என்னமோ அதிகாரங்கிறது மாட்ட கணக்கில் அடிக்கிறாங்க. டோக்கனும் அவங்களும் ஊர் ஊருக்கு வாங்கி விற்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் இதாகணும்க்கா, எல்லாம் நல்லபடியாக நடத்தணும் ஜல்லிக்கட்டு. ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு. அது எந்த நாளும் இன்னும் காலாங்காலத்துக்கும் ஜல்லிக்கட்டு மாடு, ஜல்லிக்கட்டு ஒரு ஊருக்கு வைக்கணும், அவுக்கணும், பேரோட மாடு வரணும், நடக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த முறைகள் எல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்து நல்லபடியாக இந்த ஊருக்காரங்க, கமிட்டிக்காரங்க, ஊருக்காரங்க நல்லபடியாக நடத்தணும். என்னுடைய வேதனையை தான் நான் இப்போ கொட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடந்த விஷயம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த மாட்டு உரிமையாளர்களுக்காகவும் களத்தில் என்ன விஷயம் நடக்குது, களத்தில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, களத்தில் எவ்வளோ ஸ்பான்சர்ஸ்லேருந்து அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுலேருந்து எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆதங்கத்தை வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போது நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுக்கா, ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா, ஒரு திருநங்கைகளாக இருந்தாலுமே அவங்களுக்குமே இப்படி நடக்குதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே வந்து மனசை விடவே விடாதீங்க. பிடிமாட ஆனாலுமே எப்பயுமே களத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். மணப்பாறை விஜயக்கா அப்படின்னாவே எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே மணப்பாறை விஜயக்கா போகிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் மட்டும் நம்மளுக்கு இருக்காது, நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். நெகட்டிவ்லாம் வந்துட்டு நீங்கள் தூசியை தொடச்சி விடுற மாதிரி தட்டி போட்டுட்டு பாசிட்டிவை நோக்கி மட்டும் போங்க. நீங்கள் அப்படி போனனால தான் இப்போ ரீசெண்டாக உங்கள் காலை வந்துட்டு வின் பண்ணிச்சு. ஓகேவா அக்கா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலை வந்தனையும் வணக்கம் போட்டுச்சு. எல்லாமே அது கண்டுலேருந்தே பழக்கி இருக்கும். நம்ம கண்டாத்தான் நாலு பேர் கண்டாத்தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம தான் பழக்கணும். பெரியவங்களுக்கு முட்டி போடுறானா முட்டி போட்டு வணக்கம் சொல்லணும், தெய்வத்துக்கு முட்டி போட்டு வணக்கம் சொல்கிறானா வணக்கம் சொல்லணும். அது மட்டும் இங்கேருந்து நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றிட்டு போய் அங்கே வாடி வாசல் முன்னாடி மாட்டை நிப்பாட்டி வாடி வாசலுக்கு ஒரு வணக்கத்தை போடுறோம் அப்படின்னா அப்படியே வணக்கத்தை போட்டு தான் இப்படி ஒரு குத்து குத்தி எழுந்திரிச்சு நிற்கும் வணக்கத்தை போட்டு வணக்கம் போட்டுச்சு வந்து. நீ மாடு அப்படி பழக்கியிருக்கோம். நல்ல வேலை நான் மாடை வித்துருப்பேன், மிஸ் பண்ணியிருப்பேன், வித்துட்டு போயிருக்கோம். போய் சேர்ந்துருக்கேன். எங்கிட்ட எந்த ஆண்டவையும் புனியமும் நான் கொடுத்தா வர முடியல. அவுக்க போய் நல்லா விளையாண்டு வந்துருச்சு. விக்க கூடாதுன்னு சொல்லி தான் அந்த இடத்துல ஆட்ட காமிச்சிருக்கு. மாடு அதான் விளையாண்டு வந்துருச்சு. மாடு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு போக மாட்டேன், நீ நல்லா ஆடிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா வந்துருச்சுங்க மேடம். எனக்கு எவ்வளோன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் முறைப்படி நீங்களும் எல்லா பக்கத்துலையும் எவ்வளோ பேட்டி எடுக்க போறீங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் மாட்டுக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க சொல்லுங்கக்கா. டோக்கன் முறைப்படி மாட்டை ஒழுக்க சொல்லுங்கக்கா. அது பண்ணினாலே போதும், நம்ம மாட்டுகளுக்கு ப்ரைஸே போட வேணாங்கக்கா. ஒரு வேஸ்ட் துண்டு கொடுத்து பழைய பாரம்பரிய முறைப்படி ஒரு வேஸ்ட் துண்டு கூட கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள். ஆனால் முறைப்படி நடத்த சொல்லுங்கள். யாருக்கு மாட்டுக்காரவங்களையும் அடிக்காமல் மாடுகளையும் துன்புறுத்தாமல்
நல்லபடியா அவுத்து நல்லபடியா இது பண்ண வைங்க. காலை போதும். ரொம்ப நன்றிக்கா, இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு அவ்வளவு ரொம்ப 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 சந்தோஷம். உங்க காளைகளை பத்தி மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டுல என்ன விஷயம் நடக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்கா நீங்க வந்து கொடுத்தீங்க. நம்ம பேசுறதுனால நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ, நம்ம போலீஸ்காரவங்களை பத்தி பேசணும், ஒரு சில ஊர்களை பத்தி பேசணும், ஒரு சில பர்சன்ஸை பத்தி பேசணும், பட் இருந்தாலும் அவ்வளோ போல்டு ஸ்பீச்சா வந்து தைரியமா நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிக்கா, இன்னைக்கு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம மணப்பாறை விஜயக்காவை பார்த்து அவங்க மூலியமா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி பழைய முறைப்படி ஜல்லிக்கட்டு நடந்தா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் லாவண்யா. அக்கா டாட்டா சொல்லிடுங்க.